வணக்கம். தமிழ் வரலாற்றிலும் தமிழ் கிறித்தவ வரலாற்றிலும் மிக முக்கியமான ஆளுமை என்று சொன்னால் அவர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாம்பவர் வடகரை சம்புவனோட என்ற சிற்றூரில் 1859 ஆகஸ்ட் திங்கள் 2 பிறந்தார். இவரின் பெற்றோர் முத்துசாமி அண்ணம்மாள் ஆவர். முத்துசாமி அவர்கள் பங்களா சுரண்டை என்ற ஊரில் இருந்த ஆங்கில பாதிரியாரிடம் தோட்டக்காரராக பணியாற்றினார். அண்ணம்மாள் அவர்கள் ஆலய பணிகளை செய்து வந்தார். ஆபிரகாம் அவர்கள் தொடக்க கல்வியை பங்களா சுரண்டை என்ற ஊரிலும் உயர்கல்வியை பன்றிக்குளம் என்ற ஊரிலும் படித்தார். 1874 திண்டுக்கல் நார்மல் ஆசிரிய பயிற்சி பள்ளியில் சேர்ந்து முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். ஆபிரகாம் அவர்களின் தனித்திறமையை கண்டு வியந்து அவரை பாராட்டி வந்த பள்ளி முதல்வர் அருள் திரு யார்க் துறை அவர்கள் தமது மாதிரி பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் வாய்ப்பை ஆபிரகாமுக்கு வழங்கினார். ஆபிரகாம் அவர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கமே என்று கூறுவார். இப்படிப்பட்ட நற்பாடங்களை நேரடியாக மாணவர்களுக்கு கூறாமல் கதையின் வாயிலாக கூறுவார். இதன் காரணமாக பள்ளியில் அவரை கதை உபாத்தியாயர் என்றே அழைக்கலாயினர். ஆபிரகாம் அவர்கள் ஆசிரியராக பணி செய்த காலங்களில் இருந்தே பல்கலை வித்தகராக உருவாகி வந்தார். இசைத்துறை, மருத்துவத்துறை, புகைப்படத்துறை, அச்சுத்துறை, சோதிடத்துறை, வேளாண்துறை ஆகியவற்றில் மிகச்சிறந்தவராக திகழ்ந்தார். ஆபிரகாம் முதன் முதலில் இசையின் மீது நாட்டம் கொண்டு வயலின் கற்றுக்கொள்ள விரும்பினார். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற வயலின் வித்வான் சடையாண்டிப்பட்டரிடம் சென்று சரளி வரிசை, அலங்காரம், கீதம், கீர்த்தனை, வர்ணம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். இசைத்துறையில் இருந்து கொண்டே சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினார். அதற்கு காரணம் ஒன்றும் இருந்தது. ஆபிரகாம் அவர்களின் பாட்டனார் தமிழ் மருத்துவராக தொண்டாற்றியதே அந்த காரணம். ஆபிரகாம் அவர்கள் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சித்த மருத்துவம் தொடர்பான நூல்களையும் ஏட்டுச் சுவடிகளையும் படிப்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார். இரவிலும் நூல்களை படித்தார். அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் ஆனைமலைப்பட்டியைச் சேர்ந்த பொன்னம்பலம் நாடார் என்பவரின் நட்பு அவருக்கு கிடைத்தது. அவரின் மூலம் சித்தர்களும் முனிவர்களும் தங்கியிருக்கும் சுருளிமலைக்கு செல்லும் வாய்ப்பினை பெற்றார். சுருளிமலையில் கருணானந்த முனிவர் என்பவரை சந்தித்து பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்துகளை தயாரிக்கும் முறைகளை கற்றுத்தருமாறு அவரிடம் வேண்டினார். கருணானந்த முனிவரும் ஆபிரகாமின் ஆர்வத்தை கண்டு அவருக்கு மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். கருணானந்த முனிவரால் மருத்துவ பயிற்சி பெற்ற ஆபிரகாம் அவர்கள் 1877 மக்களின் பிணிபோக்கும் தலைசிறந்த மருத்துவராக திகழத் தொடங்கினார். நோய்களை தீர்க்கும் மருந்துகளை தயாரித்து அவற்றுக்கு கருணானந்தர் சஞ்சீவி மருந்துகள் என்று தனது குருநாதர் பெயரையிட்டு மகிழ்ந்தார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இம்மருந்தால் உடல்நலம் பெற்றனர். அது முதல் மக்கள் அனைவரும் ஆபிரகாம் அவர்களை பண்டுவர் என்று பெயர் சூட்டி அழைக்கலாயினர். இந்த பண்டுவர் என்பதே பின் நாட்களில் பண்டிதர் என்று மருவி ஆபிரகாம் அவர்களுக்கு சிறப்பு பெயராக அமைந்துவிட்டது. ஆசிரிய தொழிலையும் மருத்துவ தொழிலையும் தம் இரு கண்களாக போற்றி வந்த ஆபிரகாம் அவர்களுக்கு அவரது பெற்றோரின் விருப்பப்படி 1882 டிசம்பர் திங்கள் 27 திருமணம் நடந்தது. இவருக்கு மாலையிட்ட மாதரசி நஞ்சங்குளத்தைச் சேர்ந்த ஞான வடிவு பொன்னம்மாள் அவர்கள். இவர் ஆசிரியர் பயிற்சியும் பெற்றவர். அக்காலகட்டங்களில் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி பெறுவது என்பது குறிஞ்சி பூத்தது போலாகும். கணவரும் மனைவியும் ஆசிரியர்கள் என்பதால் இருவருக்கும் தஞ்சையில் நடந்து வந்த சீமாட்டி நேப்பியர் பெண்கள் பள்ளியில் ஆசிரியை பணி செய்யும் வாய்ப்பு வந்தது. இதன் காரணமாக திண்டுக்கல்லில் இருந்து தஞ்சாவூருக்கு ஆபிரகாம் குடும்பத்தினர் குடிபெயர்ந்தனர். இப்பள்ளியின் முதல்வர் அருட்திரு பிளேக் என்பவர் ஆபிரகாம் இணையர் மீது மிகுந்த அன்பு கொண்டார். ஞானவடிவு அம்மையாருக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பையும் ஆபிரகாம் அவர்களுக்கு தமிழாசிரியர் பொறுப்பையும் வழங்கி மகிழ்ந்தார். ஆசிரிய பணி காலங்களில் தஞ்சையில் நாதசுர வித்துவனாக விளங்கிய தஞ்சை ராமசாமி கோயில் என்பவரிடம் நெருக்கமாக பழகி இசையின் நுணுக்கங்களை தெளிவாக தெரிந்து கொண்டார் ஆபிரகாம். அது மட்டுமல்லாது விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்து இசையரங்குகளில் தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் பாடப்பட்டு வந்ததை கவனித்து வந்தார். இவ்வளவு அருமையான இசையை தமிழ் மொழியில் பாடினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று எண்ணிய பண்டிதர் அதற்கான விதையை தன் மன மண்ணிலே ஊன்றினார். அன்னை தமிழில் அழகிய பாடல்களை எழுதும் நோக்கில் 96 பாடல்களை இயற்றினார். இந்த பாடல்களில் கீதம், சுரஜதி, கிருதி, ஜதிஸ்வரம், வர்ணம் ஆகியவை அடங்கியிருந்தது பண்டிதரின் இசை ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. 1890 ஆசிரியர் பணியிலிருந்து இருவரும் விலகினர். ஆசிரியர் பணியை விடுத்து மருத்துவ பணியை தொடங்கினர். கருணானந்தர் சஞ்சீவி மருந்துகளை தயாரித்தனர். இத்தொழில் மூலம்
பொருள் குவிந்ததால் தஞ்சை தரணியில் இடம் வாங்கி அழகிய தோட்டம் ஒன்றை அமைக்க விரும்பினார் ஆபிரகாம். அந்த விருப்பத்தின்படி 1899 தஞ்சைக்கு அருகில் 100 ஏக்கர் பரப்பில் நிலம் வாங்கி அதற்கு கருணானந்தபுரம் என்று பெயரிட்டார். தோட்டத்தையும் உருவாக்கினார். மா, பலா, வாழையோடு தென்னை மரங்களையும் மூலிகைகளையும் வளர்த்தார். புது வகையான பயிர்களை வேளாண்மை செய்வதிலும் காற்றாலைகளை நிறுவி நீர்ப்பாசனம் செய்வதிலும் பண்டிதர் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். கரும்பில் புதிய வகை ஒன்றையும் கண்டுபிடித்தார். அதற்கு ராஜா கரும்பு என்று பெயரிட்டார். புதுவிதமான பட்டுப்பூச்சிகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார். ஆபிரகாம் அவர்களின் இந்த தோட்டம் உள்ளூர் மக்களிடையே பண்டிதர் தோட்டம் என்ற பெயரில் புகழ் பெற்றது. 1899 ஆவானிக் என்ற தொற்று நோய் பரவிய போது பண்டிதரின் மருந்துகள் தான் அந்நோய் குணமாக காரணமாக இருந்தன என்பது வரலாறு. 1907 முதல் 1914 வரை நடைபெற்ற வேளாண் பொருட்காட்சிகளில் கருணானந்தபுர தோட்டம் பங்கு பெற்று 6 தங்கப்பதக்கங்களையும் 37 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றது. 1908 பிப்ரவரி 22 ஆபிரகாம் பண்டிதரை சந்திக்க அந்நாளைய பிரித்தானிய ஆளுநராக இருந்த சர் ஆர்தர் லாலி என்பவரும் அவருடைய துணைவியாரும் தஞ்சை வந்தனர். அவர்கள் பண்டிதரின் பணிகளை பெரிதும் பாராட்டினர். தம்மை சந்திக்க வந்த பிரித்தானிய ஆளுநரின் வருகையின் நினைவாக ஆபிரகாம் அவர்கள் ஒரு பெரிய சமூக கூடம் ஒன்றை கட்டி அதற்கு லாலி சமூக கூடம் என்று பெயரிட்டு சிறப்பித்தார். அந்நாளைய அரசு ஆபிரகாம் பண்டிதரின் சித்த மருத்துவ பணிகளையும் வேளாண் பணிகளையும் பாராட்டி 1909 அவருக்கு ராவ் சாஹேப் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தஞ்சாவூரில் தமது இல்லத்தில் கருணாநிதி மருத்துவ கூடம் என்ற ஒரு பிரிவை தொடங்கி அங்கு வரும் மக்களுக்கு மருத்துவ நல உதவிகளை செய்து வந்தார். ஆபிரகாம் பண்டிதர் தயாரித்த கோரசனை என்ற மாத்திரை இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா நாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. தஞ்சையில் முதன் முதலில் மின்சாரம் இவர் வீட்டில்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆபிரகாம் அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்த காலத்தில் கந்தசாமி என்பவரது அச்சு இயந்திர கூடத்தை அடிக்கடி சென்று பார்ப்பார். அந்த அச்சகம் போல் தமக்கும் வேண்டும் என்று முடிவு செய்து பண்டிதர் அவர்கள் 1911 மின் ஆற்றல் மூலம் இயங்கும் லாலி அச்சகம் என்ற பெயரிலே தஞ்சையில் அச்சகத்தை ஏற்படுத்தினார். இதே ஆண்டில் பண்டிதரின் மனைவி இறைவனடி சேர்ந்தார். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தமிழிசையை புதுப்பிக்கும் பணியில் தீவிரம் காட்டினார். தெழுங்கு இசைக்குறிப்புகளுக்கும் மரபு வழியாக பயின்றும் பாடப்பட்டு வருகின்ற தமிழிசைக்கும் இடையே முரண்கள் இருந்ததை கண்டு அதை சரி செய்ய முயன்றார். பழந்தமிழ் இசை வடிவங்களே இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு வடிவங்களில் இசைக்கப்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்காக முதன் முதலாக அகில இந்திய இசை மாநாட்டை தஞ்சாவூரில் நடத்தினார். 1912 மே திங்கள் 27 தஞ்சையில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். 1912 முதல் 1916 வரை 7 இசை மாநாடுகளை தமது சொந்த முயற்சியால் வெற்றிகரமாக நடத்தினார். மேற்கத்திய இசை ஆற்றலாளர்களையும் அழைத்து வந்து மாநாட்டில் பங்கேற்க வைத்து தமிழிசைக்கு உயிர்ப்பு தந்தார். இவை அனைத்தையும் தம் சொந்த செலவில் செய்தார் என்பது முக்கியம் வாய்ந்த செய்தியாகும். நாதசுரம், ஹார்மோனியம், வீணை, பிடில் ஆகிய வாத்தியங்களை இசைப்பதில் பண்டிதர் பாண்டித்யம் பெற்றிருந்தார். ஐரோப்பிய இசை மேதை தஞ்சை ஏஜி பிச்சைமுத்துவிடம் மேற்கத்திய இசை பயின்றார். சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள், கல்லாடம், தண்டி அலங்காரம் முதலிய பண்டை தமிழ் நூல்களையும் பழந்தமிழ் இசை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார். பரதரின் நாட்டிய சாத்திரம், சாரங்க தேவரின் சங்கீத ரத்னாகரம் உள்ளிட்ட பிறமொழி நூல்களையும் கற்றார். வேங்கடமகி எழுதிய சதுர்த்தண்டி பிரகாசிகை நூலில் 72 தாய்பண், அதாவது மேலகர்த்தா ராகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 16 சுத்த மத்திம ராகங்களும் 16 பிரதிமத்திம ராகங்களும் ஆக மொத்தம் 32 ராகங்கள் தான் தகுதி படைத்த ராகங்கள் என்று ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தம் ஆய்வின் மூலம் கண்டறிந்து தெரிவித்தார். அதுபோல் சுருதிகள் 22 என்றும் நிறுவினார். இந்துஸ்தானி இசை என்பது தமிழிசை என்றும் சிலப்பதிகாரத்தில் காணப்படும் இசை குறித்த தகவல்கள் இன்றைய கர்நாடக இசையில் உள்ள மூல இலக்கணங்கள் என்றும் இன்று இசையின் அடிப்படைகளாக விளங்கும் ராகங்களை உண்டு பண்ணும் முறையும் பாடும் முறையும் நமது பழந்தமிழ் இசை இலக்கணத்தில் இருந்தே வந்தது என்று உலகுக்கு ஆதாரங்களுடன் விளக்கி உணர்த்தினார். 1916 அகில இந்திய இசை மாநாடு பரோடாவில் நடந்தது. அம்மாநாட்டில் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தனது மகள் மரகதவல்லி துரைப்பாண்டியனுடன் கலந்து கொண்டார். அம்மாநாட்டில் தனது முடிவாக 7 சுரங்கள், 12 சுர தாளங்களுள் ஒவ்வொன்றுக்கும் 2 வீதம், 24 சுருதிகள் என்றும் பழந்தமிழர் 24, 48, 96 என்ற அடிப்படையில் பாடி வந்ததையும் குறிப்பிட்டு பேசினார்.
அதோடு மட்டுமல்லாது தன் மகளை வீணையில் வாசிக்க வைத்தும் பாடியும் காட்டச் செய்தார். அம்மாநாட்டிற்கு வந்த இசை பேராளுமைகள் அனைவரும் பண்டிதரின் இசையறிவை கண்டு வியந்து பாராட்டினர். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தமது பல்லாண்டு கால தமிழிசை ஆராய்ச்சி முடிவுகளை கருணாமிர்த சாகர திரட்டு என்ற இசை நூலாக தொகுத்து 1917 வெளியிட்டார். தமிழிசை வரலாறு, தமிழ் மருத்துவம், இசை ஆளுமைகள் குறித்த ஒரு கலைக்களஞ்சியமாக இந்நூல் போற்றப்படுகிறது. சுமார் 1400 பக்கங்கள் கொண்ட இந்நூல் இன்று வரை தமிழிசை ஆய்வுகளுக்கான மூல நூலாக இருந்து வருகிறது. இதில் 3 தமிழ்ச்சங்கங்கள் பற்றிய குறிப்பும், சங்ககால நால்வகை யாழ் குறித்த பதிவும், பண்களின் பெயர்களும் அதன் விளக்கங்களும் இடம்பெற்றிருப்பது படிப்போரை வியக்க வைத்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாகும். ஆபிரகாம் பண்டிதர் முடிக்காமல் விட்டிருந்த பகுதிகளை முடித்து இவரது மகளான திருமதி மரகதவள்ளி துரைப்பாண்டியன் அவர்கள் கருணாமிர்த சாகரம் 2 பகுதியை நிறைவு செய்தார். பண்டிதரின் குடும்பமே இசை குடும்பம்தான். அவரது தந்தையாரும் இசை பயிற்சி பெற்றவர், இசையில் ஆர்வம் உள்ளவர். பண்டிதரின் மூத்த மகன் சுந்தரபாண்டியன் அவர்கள் பண்டிதரின் இசை நூல்களில் பிழை திருத்தங்கள் செய்து வெளியிட்ட இசை ஆய்வாளர். 3 மகன் வரகுணபாண்டியன் அவர்கள் பாணர் கைவழி எனும் இசை நூலை வெளியிட்டவர். ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் கிறித்தவ உண்மைகளை தமிழில் எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட்டார். பல்லாண்டு கால சமய ஆய்வின் விளைவாக நன்முறை காட்டும் நன்னெறி என்னும் நூலை வெளியிட்டார். இந்நூலில் தத்துவமும் ஒழுக்க நெறிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. விவிலிய வரலாற்றில் யோசேப்பும் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவுடன் எருசலேம் கோயிலில் காணிக்கை கொடுக்க வந்தபோது எதிரில் வந்த சிமியோன் குழந்தையை தம் கைகளில் ஏந்தி கொண்டு அவரை துதித்து, கண்டேன், என் ஆண்டவனை கண்டேன் என்று மகிழ்ந்திருந்த காட்சியை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள், கண்டேன் கண்குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி என்ற அழகிய பாடலை இயற்றினார். இதுபோல் பல பாடல்களை இயற்றியிருக்கிறார். கிறித்தவத்திற்கு அவர் ஆற்றிய தொண்டு அளவிடற்கரியது. ஆசிரியர், தமிழிசை பேராளுமை, சித்த மருத்துவர், வேளாண் தொழிலாளர், பல புது பயிர்களை கண்டுபிடித்தவர், படைப்பாளி, அச்சக உரிமையாளர் என்று பல ஆற்றல்கள் பெற்று விளங்கிய ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் 1919 ஆகஸ்ட் திங்கள் 31 தமது 60 அகவையில் ஆண்டவரின் திருவடிகளில் தஞ்சமானார். அவரது உடல் பண்டிதர் தோட்டத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. ஆபிரகாம் பண்டிதர் வசித்த இல்லத்திற்கு செல்லும் பாதை ஆபிரகாம் பண்டிதர் தெரு என்ற பெயரோடு நமக்கு இன்றும் பாதை காட்டுகிறது. வணக்கம்.